இயக்குனர் எஸ் கல்யாண் இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் கே இ ஞானவேல் ராஜா தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் 80s பில்டப். இதில் சந்தானம், பிரீத்தி, ராதிகா, கே எஸ் ரவிக்குமார், ஆனந்த ராஜ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். 80s பில்டப் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி இந்த படத்தில் சாமினான் சார் மேம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பாடல் ஆசிரியர்கள் அண்டு நம்மளுடைய இவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேல் சார் அண்டு டான்ஸ் மாஸ்டர் நம்மளுடைய இவர் தினேஷ் மாஸ்டர் அண்ட் தென் ராக் டான்ஸ் மாஸ்டர் ராக் ராக் சங்கர் அவர், அப்புறம் நம்மளுடைய ஃபைட் மாஸ்டர் ரவி அண்ட் ஹரி தினேஷ் அண்ட் தென் எடிட்டர் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மோகன், அப்படி ஒரு ஃபுல் டீம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சந்தானம் படம் சொன்னாலே ஹீரோயின் கிடைக்கிறது கஷ்டம், ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் மாதிரி செட்டே அவளைப்பா கிடைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு பரபரப்பான நியூஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதில் சந்தான படத்தில் கதைக்களம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையோ, கொஞ்சம் ஹீரோயின் டிஃப்ரெண்ட்டாக கிடைப்பாங்கப்பா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான ஹீரோயின் கிடைச்சிருக்காங்க ராதிகா. தமிழ் பேச தெரிஞ்சதுனால ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கல்யாண் வந்து என்கிட்ட இந்த படத்தை பற்றி சொல்லும்பொழுது, இது காமெடி ஃபிலிம் மட்டும் இல்லை, இதில் ஒரு லவ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து அந்த படத்துக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் இந்த படம் 80s பில்டப் அப்படின்ற படத்தை நீங்கள் போய் பார்க்கும்போது, இப்போ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங்கெல்லாம் நான் கட்டி பிடிச்சிருப்பேன், டக்குன்னு பார்த்தா வேறு ஒருத்தவங்க கட்டி பிடிச்சிருப்பேன், இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதுக்குள்ளே. அது என்னென்னா 80s அப்படி தான் இருக்கும். ஸோ 80s காலகட்டங்கள் எடுத்த படம் மட்டும் இல்லாமல், 80s ஒரு சாங்னா ஒரே மூமெண்ட்டை ரிப்பீட் ஆடுவாங்க, அப்புறம் ஃபைட்டுனா இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போ இருக்க ஒரு காலகட்டத்தோடு கம்பேர் பண்ணாமல், 80s படத்தை இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்றத மறந்துட்டு 80s படத்தை 80s போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது, இந்த கதை, இதுக்குள்ளே இருக்கிற அந்த லவ்வு, ஒரு தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்காங்க சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு இம்பார்ட்டண்டாக கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம், அந்த சேலஞ்சு தான் இந்த படத்தினுடைய ஃபுல் லென்த்தாக போகும். ஸோ இந்த படத்தில் வர காமெடி, கதை, இதோடய ஸ்க்ரீன் பிளே, இதோடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் 80s அப்படின்ற ஒரு 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 காலகட்டத்துக்கு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு காமெடி இருக்கும், ரசிப்பீங்க, 2 hours போர் அடிக்காமல் என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க, அதுக்கு நிச்சயமாக நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ அதை விட்டுட்டு நான் ரொம்ப லாஜிக் பார்க்குறேன், இது இந்த இடத்துல இது எப்படி வரும், இது ஸ்க்ரீன் பிளே என்ன, அது என்ன, இது என்ன, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்குறதே வேஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு 80s காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ஒரு காமெடியான ஒரு ஃபிலிம், அதுக்குள்ளே நம்ம போய் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு வரப்போகிறோம் அப்படின்ற ஜானருக்குள்ளே வந்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட, குழந்தைங்களோட, எல்லாரோடையும் உட்காந்து நல்லா சிரித்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ இது நவம்பர் 24 ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் போய் பாருங்கள், பார்த்து உங்களுடைய இந்த படத்துக்கான வெற்றிக்கான சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி உங்கள் எல்லோரும் சந்தித்ததில், இங்கே வருகை தந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.